தண்டச்சோறு, விளங்காப்பைய, ஒரு வேலையாவது உருப்படியாக செய்கிறியா? ஏன் இந்த லைட்டை வந்து இப்படி என் கண்ணுக்கு நேராக அடிச்சேன்னு வச்சுக்கிங்க, எது பிறகுற யாராவது தெரியுமா? இதே லைட்டை இப்படி அடித்தேன்னு வச்சுக்கிங்க. ஓகே, அப்படியே பார்க்குறேன். எப்போ முடிப்பான்னு தெரியலையே, ஒரே ஃபீலிங்காக இருக்குது. பூங்கான வாக்கிங் கீக்கிங் எல்லாம் நல்ல இட்லி இட்லியெல்லாம் போட்டு அதை இதையும் போட்டு உட்கார வச்சு செய்கிறாங்கப்பா அப்படின்ட்டு. அதனால் என்னென்னா, புறத்தில் ஒழுங்கான செயல் செய்கிறது மட்டும்தான் தெரியும். நீங்கள் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியுமா? வெளியில் செஞ்சால் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியுமா? நீங்கள் வீட்டுக்காரம்மா, அப்பன், அம்மா, பையன் யாராக இருந்தாலும் எனக்காக என்ன நினைத்து கொண்டிருந்தாயின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. எனக்கு என்ன செஞ்ச மனசில் அது ரெண்டு ஏக்கமாக, உடலில் ரெண்டு ஏக்கம் மாதிரி மனசுலேயும் ரெண்டே இருக்குது, இன்வாலன்ட்ரி வாலன்ட்ரின்னு சொன்னோம். தாட்டு இன்வாலன்ட்ரி, திங்கிங் வாலன்ட்ரி, சரியா? ரைட். பிரார்த்தனை செய்யும் உதடுகளை விட உதவும் கரங்கள், இதெல்லாம் படிச்சிருக்கீங்க. உதாரணம் நம்பர் 4. இப்போ வந்து நம்மள வந்து நிறைய சின்ன வயசில் அவார்டுகள்லாம் வீடுகளில் வாங்கியிருக்கோம். என்ன அவார்டு தெரியுமா? நீங்கள்லாம் வாங்கினீங்களோ இல்லையா, நான் நிறையா வாங்கியிருக்கேன். தண்டச்சோறு, விளங்காப்பைய, ஒரு வேலையாவது உருப்படியாக செய்கிறியா? ஏன் நம்ம இதில் ரூமுக்குள்ளே போனால் போட்டதெல்லாம் போட்டவாக்கில் இருக்கும், எதையுமே ஒரு ஒழுக்கமும் பண்ணாமல். ஹலோ, கேட்குதா? சரி, நாம் என்ன பண்ணுறோம்? ரூம்பே அதாவது ஒரு எதையுமே ஒரு ஒழுக்கம் பண்ணாமல் கன்றாவியாக வச்சுருக்கிறதுனால நம்மளை என்ன சொல்லுவாங்க? ஏதாவது ஒரு வேலையை உருப்படியாக செய்கிறியா? உங்ககிட்ட ஒரு காரையும் கொடுத்தா துப்பாக செய்கிறியா? இங்கே இருந்துருப்பாங்க, இந்த அடுப்பில் 5 நிமிஷத்தில் நிறுத்திட்டு போகணுன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம அப்போ தான் என்ன பண்ணுவோம்? அங்கே விட்டு நவந்து அது பொங்கி சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்படி வந்து நிறைய பேர் வாங்கிருக்கோம். இதனால் நாம் என்ன நினச்சிக்கிறோம்? இப்போ அடுத்தது சொல்கிறேன். இப்போ இந்த லைட்டை வந்து இப்படி என் கண்ணுக்கு நேராக அடித்தேன்னு வச்சுக்கிங்க, எது பிறகுற யாராவது தெரியுமா? இதே லைட்டை இப்படி அடித்தேன்னு வச்சுக்கிங்க. ஓகே, அப்படியே பார்க்குறேன். எப்போ முடிப்பான்னு தெரியலையே, ஒரே ஃபீலிங்காக இருக்குது. தூங்கலாம் வாக்கிங் கீக்கிங் எல்லாம் நல்ல இட்லி இட்லியெல்லாம் போட்டு அதை இதையும் போட்டு உட்கார வச்சு செய்கிறாங்கப்பா அப்படின்ட்டு. அப்படி நினைக்க வேண்டாம், முடிச்சிடலாம், சரியா? இப்போது நம்மளை ஒருத்தர் இப்படி சொல்கிறாங்கன்னு அதுக்கு என்னங்க காரணம்? நான் சரியில்லையா, என்னுடைய தவறான செயல்னால அப்படி சொல்கிறாங்களா? சூப்பர், நீங்கள் எல்லாமே கப்பூரங்கிறது எனக்கு தெரியும். இப்போது நான் மாற்றிக்கொள்ள வேண்டியது எனது அறிவையா எனது செயலையா? அறிவு அதான் அறிவை வந்து அறிவு புரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணிக்கிறது தான், செயலை மாற்றிக்கிறது தான். செயலை என்னோடய மனசை ஏதாவது மாற்றுறதுக்கு நான் எஃபர்ட் போடணுமா? நானே சரியில்லையா, என்னுடைய செயல் சரியில்லையா? சரி, ஆனால் நாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்? அப்படி தாங்க நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க சார். அப்படி தானே சொல்கிறீங்க? நான் சரியில்லைப்பா அப்படி சொல்கிறீங்களா? நான் செய்கிற வேலை சரியில்லைன்னு சொல்கிறீங்களா? நான் சரியில்லைன்னு சொன்னால் நானே சரியில்லைன்னா நான் செய்கிற அத்தனை வேலையும் சரியில்லாமல் தானே போவோம். அப்போ நாம் மாற்ற வேண்டியது என்னையா எனது செய்யலையா? செய்வன சரி, தப்பான வேலைக்கு நம்ம என்ன பண்ணுங்க? சரியான வேலையை வேற யாராவது வந்து செய்வாங்களா? நம்மளே தான் செய்யணும். செய்வன திருந்த செய்தான் செயல் ஒழுக்கத்திற்கான ஒரே வழிபாடு. அதனால் என்னென்னா, புறத்தில் ஒழுங்கான செயல் செய்கிறது மட்டும்தான் தெரியும். நீங்கள் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியுமா? வெளியில் செஞ்சால் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியுமா? நீங்கள் வீட்டுக்காரம்மா, அப்பன், அம்மா, பையன் யாராக இருந்தாலும் எனக்காக என்ன நினைத்து கொண்டிருந்தாயின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. எனக்கு என்ன செஞ்ச, ரைட்? அப்படி தான் சார் கேள்வி. நாமளும் அப்படி தானே கேட்டோம், நம்மளும் அப்படி தான் கேட்டேன், நம்மளே அப்படி தான் கேட்பாங்க. ஸோ நாம் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நினச்சி நினச்சதெல்லாம் என்ன போதும்? வீணாக போனதெல்லாம் போதும். இப்போ லைட் வந்து தெரிஞ்சிச்சு, அது தெரியுதுல்ல, அறிவு அதிகம் இல்லையா? இனிமேல்ட்டாவது என்ன பண்ணலாங்க? அது உள்ளே என்ன கூட பஞ்சாயத்து ஓட்டு போட்டோம், வெளியில் என்ன செய்யணுமோ நம்ம செயல் வந்து நேர்த்தியாக இருக்கும், புரியுதுங்களா? அப்போ செயல் ஒழுக்கம் ஒன்று தான் ஒருத்தருடைய தரத்தை நிர்ணயிக்கிறது. எதை வச்சு நிர்ணயிப்பாங்க? செயல் ஒழுக்கம். நீங்கள் சொல்லுவாங்க, போய் அந்தால பார், பர்ஃபெக்ட்னா பர்ஃபெக்ட், 9 மணின்னா 9 மணிக்கு இருக்கும், சொன்ன மாதிரி அன்றைக்கி கொண்டு வந்து சேர்த்திடுவோம், இருக்கா இல்லையா? எத்தனை பேர் இருக்கிறாங்கல்ல பாருங்க, ஒரு சிலரில் பாருங்கள், அவங்க வேணும் அவங்க கமிட் ஆகிறதுலேருந்து எல்லாத்தையும் அப்படி தான், வேணா இல்லைன்னா இல்லை முடியாதுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு பர்ஃபெக்ஷன் நேர்த்தின்னு ஒன்று இருக்கா இல்லையா? மனுஷன்னா அவனை மாதிரி இருக்கும், சொன்னால் இல்லைன்னா முடியாதுங்கன்ட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி சரியில்லாத நம்மளை சரிப்படுத்திக்க வேண்டிய பொறுப்பு யாரு? என்னுடைய செயலை வந்து முள்ள முள்ள மாற்றுங்க,
ஒன்றும் தப்பு இல்லை, பலகாலமாக போயிடுச்சு, தவறு ஒன்றும் இல்லை, இனிமேல் என்ன பண்ணலாம், இன்றிலிருந்து புதுசாக ஆரம்பிக்கலாம். நல்ல செயல்களை நம்ம ஆரோக்கியமாக செய்ய தொடங்கினாவே கொஞ்ச நாளில் என்ன ஆகிடுவோம், அதுவே பழகிடும். அடுத்தது அந்த போதும். இப்போ வந்து நம்ம அப்படியே ஒரு ரீகால் ஒன்று பண்ணிக்கலாம், என்ன பார்த்துட்டு வந்தோம்னு சொல்லி. தாட்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு பார்த்தோம், புரிஞ்சுதா? தாட்னா என்னங்க, என்னுடைய முயற்சி இல்லாமல் தானாக வர்றதுக்கு பேர் தாட்டு, வந்தது வந்து என்னுடைய அறிவை வச்சு யோசித்து சிந்திச்சு அதுக்கு பேர் செயல், சிந்திச்சு செயல்படுறதுக்கு பேர் ஆக்ஷன் சிந்தனை, ரைட்டா? ஓகே. மனசில் அதே ரெண்டு ஏக்கம், உடலில் ரெண்டு ஏக்கம் மாதிரி மனசுலேயும் ரெண்டு இருக்குது, இன்வாலண்ட்ரி வாலண்ட்ரின்னு சொன்னோம், தாட்டு இன்வாலண்ட்ரி, திங்கிங் வாலண்ட்ரி, சரியா? ரைட். அடுத்தது வேட்டை நாயின்னு ஒரு கதை சொன்னேன், ஓகேவா? நாய் என்ன கண்டுபிடிச்சது, தன் மனசில் ஏற்படுற எண்ணங்களையும் உணர்வுகளையும் தன்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிறத நாய் கண்டுபிடிச்சி என்னாச்சு, அகத்துக்குள்ளே தனக்கு எந்த வேலையும் இல்லைன்னு கண்டுபிடிச்சி கிட்டதுக்கு பேர் தான் அந்த ஸ்டோரி மூலிமா நம்ம விளங்கிட்டோம். அதுக்கப்புறம் ஐயா சொன்னாருன்னு என்ன பண்ணோம், நாலு சயின்ஸ் பூர்வமான எக்ஸ்பிரிமெண்ட்டு பார்த்தோம். இதில் என்ன புரிஞ்சுக்கிட்டோம், ஃபஸ்ட்டு டாக்கிங் டாமில் மனசு நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. நம்ம இவ்வளோ நாளாக என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம், நம்ம கொண்டு வந்துடலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், அது ஒரு காலமும் சாத்தியம் இல்லைன்னு இப்போ புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அது மூலியமாக புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது என்ன பண்ணோம், என்னுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் என்னுடைய அறிவை வச்சு என்ன பண்ணிடலாம்னு நினச்சேன், கண்ட்ரோல் பண்ணிடலாம், சரி பண்ணிடலாம், நான் எஃபோர்ட் போட்டேன், முடியல, அதையும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது கண்ணாடியை பார்த்து என் அகத்துக்குள்ளே வர்ற எண்ணங்களையும் உணர்வுகளையும் பார்த்து தான் நான் வெளியில் எனக்கான வேலைகளை நான் செஞ்சுக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ரைட். டார்ச் லைட்டில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், உள்ளுக்குள்ளே என்ன நினைக்கிறேங்கிறதெல்லாம் கதை கிடையாது, வெளியே நீ என்ன செய்கிற அப்படிங்கிறது தான். சொல்லுவாங்க, மழை மாதிரி பேசுறதை விட கடுகளவு செயல் சிறந்தது, கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வசனத்தை, பிரார்த்தனை செய்யும் உதடுகளை விட உதவும் கரங்கள், இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா இல்லையா? அப்போ என்ன அப்படின்னா, அதுக்கு என்னத்துக்கு மீனிங் அவங்க சொல்கிறாங்கன்னா, செயல் தான் சிறந்தது அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்காண்டி தான் சொல்கிறாங்க. ஸோ செயல் நேர்த்தி ஒருத்தர் ஒன்று மட்டும்தான் ஒருத்தர் என்ன பண்ணும், தகுதி உடையவராகவும் தரம் உடையவர்களாகவும் மாற்றும், வேற ஏதாவது மாற்றுமா? நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்கிறது உங்களுக்கு மட்டும் தெரியும், ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கிறது எல்லாருக்குமே தெரியும், ஓகேவா? அதனால் செயல் நேர்த்தி தான் மிக சிறந்தது. இதெல்லாம் பார்த்தோம். இப்போது ஒரு கதை சொன்னீங்க, நாலு சயின்டிஃபிக் எக்ஸாம்பிள் சொன்னீங்க, இதெல்லாம் ரைட்டு, நல்லா இருக்குது. இதெல்லாம் வச்சு நிஜ வாழ்க்கையில் ஏதாவது மாறுதல் நடந்திருக்கா? ஸ்ரீ பகவதையா அவர்களின் மூன்று நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 9/8/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 11/8/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரமளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 5 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவதையாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219605 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.